ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சண்டே இன்றைக்கி காலையிலே எடுத்தது தான் காலையிலே வந்து கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்து அதனால் காலையிலே சேரீ எல்லாம் கெட்டுட்டு கடைக்கு போய்ட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து சிக்கன் மட்டன் எதுவுமே எடுக்கலை பையனை காலையிலே சிக்கன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன் அவன் வந்து ஒரு வேலையாக வெளியில் போயிட்டான் எடுக்க முடியாது நீங்கள் வேணால் போங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து காலையிலே போய் எடுக்க போக விருப்பம் இல்லை சரி அப்படின்ட்டு கடையில் பக்கத்தில் இருக்க கடையிலையே போய் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி வந்து மகளை பார்க்குறதுக்கு ஹாஸ்டலுக்கு போக வேண்டியது இருக்குது அவள் வந்து போய் ஒரு வாரம் தான் ஆகுது நம்ம இன்னொரு வாரம் கூட லேட்டாக போகலாம் ஆனால் அந்த பத்தாம்தேதிக்கு முன்னாடி அவளுக்கு வந்து கொஞ்சம் பீஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்குது ஹாஸ்டல் ஃபீஸு அது இல்லாமல் அவளுக்கு வந்து கொஞ்சம் பொருள் வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூபா வந்து தேவைப்படுது அதை எல்லாமே கொண்டுட்டு போகணும் அப்போ நமக்கு வந்து இன்றைக்கி பத்தா அடுத்த நாள் பத்தாம்தேதி சண்டே அன்னைக்கு கொண்டு போனாதான் அடுத்த நாளைக்குள்ளே அது ஃபீஸ் எல்லாம் கட்டி ரெடி பண்ணுவாங்க அதனால கிளம்பிட்டேன் காலையில் வந்து முட்டை வேக போட்டாச்சு வேக போட்டுட்டு நெய்ச்சோறு வந்து குக்கரில் வச்சுட்டேன் குக்கரில் வச்சதுனால சாப்பாடு வந்து கொஞ்சம் விதை விதையாக தான் இருக்குது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சு பானையில் போட்டு வடித்தா மட்டும்தான் நல்லா வருது அது இல்லாமல் நான் அன்றைக்கி வந்து குக்கரில் வேற வச்சுட்டேன்னா அது கொஞ்சம் சாப்பாடு திக்காக இருந்த மாதிரியே தான் தோணிட்டு இருந்தது முட்டையை வேக வச்சு முட்டை கிரேவி மாதிரி எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வேறு மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணேன் கடைசியில் வீட்டில் வந்து மசாலா முடிஞ்சு போச்சு அதனால சிக்கன் மசாலாவும் வத்தல் தூளி எல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி இன்றைக்கி வச்சுருக்கேன் அதுவும் சரி நம்ம வைக்கிறது தான் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது விட்டாச்சு கொஞ்சம் ஆகிட்டு அன்றைக்கி அதனால கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டாச்சு காலையில் வந்து டிஃபன் எதுவுமே பண்ணல சாப்பாடு தான் காலையிலே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் அது சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை சமோசா வந்துச்சா அதனால் ஒரு மூணு சமோசா வாங்கி நானும் சின்ன மகளும் அழகாக காப்பி போட்டு சமோசாவும் சாப்பிட்டு காலையில் வயிறு வந்து நிரப்பியாச்சு அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிட்டு குளிச்சு எடுத்து துணியெல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு இனிமே வந்து நம்ம ஹாஸ்டலுக்கு கிளம்பிட வேண்டியதான் இருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா மணி பதினோரு மணி ஆயாச்சு இனி எப்போனா அங்கே போய் சேர அப்படின்ட்டு தான் எனக்கு தோணிகிட்டு இருந்தது எப்படி தான் பார்த்தாலும் டைம் ஆகுது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருந்த மாதிரி இருக்குது இருந்தாலும் அந்தந்த டைமுக்கு வந்து எப்படி டைம் போகுதுன்னு தெரியல அதை எடுத்தேன் இதை இடத்தையும் எங்கேயாவது பரபரப்பாக கிளம்பும் போது ரொம்ப டைம் போயிடுது சரி அப்படியே கிளம்பி ஒரு கம்பு போய் எடுத்தாச்சு ஹேண்ட்பேகை எடுத்து போட்டு கிளம்ப வேண்டிதான் இந்த ஹேண்ட்பேக் வந்து வலது கையிலே கிடக்குமா கம்பு போய் வந்து எடுத கை வச்சு தூக்கிட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது அன்றைக்கி வெயிட் இல்லை அவளுக்கு வந்து ஒரு ரெண்டு செட்டு ட்ரெஸ் வந்து போன வரமே தைக்கக்கூடியது தைக்காமல் இருந்து போச்சு அது எல்லாமே தச்சி முடித்து எடுத்து வச்சுக்கோங்க அதனால் பையெல்லாம் பெருசாக தெரியுது சாப்பாடு கொண்டுட்டு வந்து ஹாஸ்டலில் வந்து உட்காந்து நானும் மகளும் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஒரே ப்ளேட்டில் சாப்பிட்றோம் பாருங்கள் அப்பப்போ அவளுக்கு கொஞ்சம் ரெண்டு வள்ளி கொடுத்தா தான் அவளுக்கு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து புதுசாக ரெண்டு மூணு செடியெல்லாம் பூ பூத்துருக்கு இதெல்லாம் பார்த்தா விடுவோம்மா பச்சை கலரை பார்த்தாலே நம்ம கண் அங்கேயே தான் போவோம் அப்புறம் அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது வித்தியாச வித்தியாசமாக அழகாக இருந்து அதனால் அதையும் போய் பார்த்து அப்படியே ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் வந்து வந்து பார்த்துருக்கேன் இருந்தாலும் இதில் ஏ மேலே ஏரியெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படி மாட்டு கொஞ்சம் நேரம் நல்ல உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் என் மகன் என்ன சொன்னேன் அப்படின்னா இங்கே வந்து க்ளீனிங் பண்ணுற வேலை இருக்குது உங்களுக்கு வேணா சொல்லுங்கள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னுட்டா என்னை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவட்ட வாயடித்து பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் இல்லை உட்காந்தேன் நல்லா இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு பொந்து மாதிரி இருந்துச்சு அவன் பயந்து போய் எழுந்திரிச்சி ஓடி வந்துட்டேன் இப்படி எங்கேயாவது போய் தெரியாத இடத்துல என்னைக்கு உட்காந்து மாட்டியமோ தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இந்த பக்கம் பாருங்கள் இதில் வந்து ஒரே ஒரு வேப்பம்பழம் பழுத்து கிடக்கு அதையும் பறித்து வயலில் போட்டாச்சு இந்த வேப்பம்பழத்தை பார்த்தாலும் எங்கே போனாலும் நம்ம கை வந்து சும்மா இருக்குல்ல அதுவும் நல்லா இருக்கும் ஏன்னா சின்ன பிள்ளையில நிறைய சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம் இல்லையா அதனால கிடைக்கிற டைம்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவேன் இந்த ஹாஸ்டல் ஃபுல்லாவே நிறைய தால் ரோஜா செடி வச்சிருக்காங்க கலர் கலர் அது எல்லாம் அழகழகா பூத்திருக்கு அப்புறம் இந்த ஒரு மஞ்சள் கலர் செம்பருத்தி பூ இருந்துச்சு அதை நான் வந்து பார்க்க தான் என் மக பறித்து அப்படியே காதில் சொறி விட்டுட்டான் பழைய பட ஹீரோயின் மாதிரி இருக்குமா அவங்க வந்து இந்த மாதிரி தான் பூவெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காதில் வச்சுட்டு அப்படி இப்படியும் நான் வந்து அந்த பூவை காதில் இருந்து எடுக்கிறதுக்குள்ளே அவ ரெண்டு மூணு போட்டோ எடுத்தா அது தானாகவே எடுத்தது பெருங்க அழகாக இருந்தது பார்த்தா அதனால் சரி அப்படின்ட்டு அதையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம இதில் உட்காந்துருந்தோம் பெருங்க நட்டமானின்ட்டு அதில் ஒரு சில இருக்குது அதில் இருந்து ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்து பார்த்தோமா பின்னாடி அந்த வானம் இருக்குது பெருங்க அதோட வெளிச்சத்தில் ஃபோட்டோ செம்மையாகவே வரையலாம் சரி அப்போ எந்த இடத்துல நல்லாயிருக்கும் அப்படி அப்படி பார்த்து பார்த்து ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு இந்த வாய்ப்பு எப்பவும் கிடைக்கவாஜேன்னு சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து இருந்து போர் அடிக்குது இப்படிங்கயா வெளியில் வந்தால் தான் மனசுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அதனால் உட்காந்து நல்லா அழகழகாக மாற்றி மாற்றி ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு என் மகள் என்ன சொன்னால் பாருங்கள் கி எனக்கு அந்த ஃபோட்டோகிராஃபர் வேலை அப்படின்ட்டு கேட்டுட்டு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாள் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு அங்கே அங்கே போஸ் கொடுத்தாச்சு எப்போவுமா வந்து போஸ் கொடுக்குறோம் நம்ம கையில் ஒரு சூப்பராக ஃபோன் இருக்குது நம்ம விருப்பத்துக்கு ஃபோட்டோ எடுக்க வேண்டியது தான் அப்படின்ட்டு இது காசு பண்ணமா அப்படின்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு பாருங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மனதுக்கு ஒரு ஆறுதல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய ஃபோட்டோலாம் வருது பாருங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் மங்களாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம் அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதெல்லாம் எப்போதும் ஒருக்கா தானாகவே அமையணும் ஏன்னா நம்ம வந்து இதுக்காக தேடி போய் ஃபோட்டோ எடுக்க போக மாட்டோம் பாருங்கள் இப்படி எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சோ அதை வந்து பயன்படுத்திக்கிடுவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து அவள் வந்து கொஞ்சம் எழுதிட்டு இருந்தா நான் வந்து ஒரு பக்கத்தில் படுத்து நல்லா தூங்கினேன் நல்லா கிளைமேட் சூப்பராக இருந்து கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பியாச்சு ஹாஸ்டல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் நிறைய நிறைய மரங்கள் எல்லாமே அழகழகாக வச்சுருப்பாங்க பூச்செடியெல்லாம் எல்லாம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அப்படியே வந்து பார்த்துருவேன் நான் இன்றைக்கி வந்து ஃபோன் கையில் இருந்துச்சா உடனே டக்குனு அப்படியே அந்த வீடியோ எடுத்தது இருந்துச்சு அப்படியே பார்த்து பார்த்து வீடியோ எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது கிளைமேட் வேறு அந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா இடமும் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் இந்த தால் ரோஜா பூவிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது அதெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாகவே பச்சை கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் ஊடே வந்து ஒவ்வொரு செம்பருத்தி பூ கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்துருக்கேன் உள்ளே வரும்போதும் போகும்போதும் இந்த இடத்த பார்த்துட்டு தான் வெளியவே வருவேன் அந்த இடத்துக்கு உள்ளே போய் நான் பார்த்ததே இல்லை சரி நீக்கிட்டு என் மகன் வந்து பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுங்கம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் சரி வேண்டாம் சும்மா சும்மா அங்கங்க போய் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு தள்ளி நன்னே போட்டோ எடுத்துட்டு அப்படி வந்துட்டேன் சூப்பரா இருக்கு இங்கே தான் உடனே எடுத்துட்டேன் வா ஒரு நனங்க வந்ததே இல்லை கீழே கொதி மாதிரி இந்த இடத்த பாருங்கள் இதில் வந்து கேண்டீன் இருக்குது கேன்டீன்குள்ளே போகிற வழியில் அழகா பந்தல் மாதிரி போட்டு அதில் நிறைய கொடிகள் வந்து படத்தி விட்டுருக்காங்க ஒவ்வொரு கொடியும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாச வித்தியாசமான பூவு எங்கேருந்து தான் இந்த பூவெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சாங்களோ தெரியல அப்படின்ட்டு பேசிக்கிட்டே அந்த கொடியில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே பிடிச்சி நம்ம வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் வித்தியாச வித்தியாசமாக இருந்துச்சு அழகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு இடத்துல போய் தான் நின்று ரெண்டு மூணு எறும்பையும் மேலே விழுந்துட்டு எறும்பு நினச்சிருக்கோம் இந்த இடத்துலையும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டியே அப்படின்ட்டு தட்டி விட்டுட்டு மறுபடியும் நான் வந்து அப்படி இப்படி கொஞ்சம் நவுண்டு நவுண்டு நின்று ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பித்தாச்சு மகளுக்கு ஒரே கிண்டல் தான் எங்கே பார்த்தாலும் ஒரு பூவை பார்த்தா விட்டுறது இல்லை ஒரு கொடியை பார்த்தா விட்டுறது இல்லை என்னைக்காவது எங்கேயாவது வசமாக போய் மாட்டிக்கிட போகிறீ அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது எப்படி இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து எட்டி பார்க்காம வர முடியும் அழகாக இருந்தது அதனால் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த இடத்த பாருங்கள் கேன்டீனில் வந்து பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இந்த இடத்துல தான் இருந்து சாப்பிட்டுட்டு வருவாங்களாம் ஆனால் இவன் மகா சொல்ல ரொம்பனா போனதே இல்லம்மா வாங்க போக மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம தான் தேவைக்கு வாங்கி கொடுத்துருவோம்ல அதனால் பிள்ளைங்க வந்து ரொம்ப போய் வாங்க போக மாட்டாங்க அவளுமே இன்றைக்கி என் கூட தான் வந்து அப்படியே சேர்ந்துருந்து கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு வந்தால் அவ்வளோ தான் இன்றைக்கி ஓரளவுக்கு எல்லா இடமும் நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தது தான் நிறைய வந்திருக்கோம் மற்ற விஷயம் எதுவுமே இருக்காது இனி அடுத்த நாள் வீடியோவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய ஃபோட்டோ வந்து கடைசியில் வரும் அதையும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இதே மாதிரி எங்கேயாவது ஒரு டைம் வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பீங்களா அந்த அனுபவத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி எப்போவாவது ஒரு டைம் தான் லேடிஸுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் அதெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கிடுவோம் பாருங்கள் அது ஒரு சின்ன சந்தோஷம்தான் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து கிளம்பின நேரத்துலேருந்தே ஹாஸ்டலுக்கு வந்து சேர்றவங்க உடனே உடனே பஸ் எல்லாமே கிடச்சிது அதே மாதிரி ஹாஸ்டல்லேருந்து கிளம்புனதும் உடனே உடனே பஸ் எல்லாம் கிடச்சி சீக்கிரமாக வீட்டுக்கும் வந்து சேர்ந்துட்டோம் அதில் ஒரு சின்ன மகிழ்ச்சி தாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு இன்றைக்கே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்